அது அது என்னது? நம்ம வயசுல ஒரு 5 வருஷத்தை குறைக்க முயற்சி பண்ணி பார்த்தேன். எப்படி? லேகின் சாப்பிட்டா? ஹெச்ஜி வெல்ஸ் டைம் மெஷின்ல போன மாதிரி நானும் பின்னோக்கி பிரயாணம். கால குதிரையில் எது வரைக்கும் போனீங்க? ஃபர்ஸ்ட் நைட் நம்ம முதல் இரவு வரைக்கும் போயிட்டேன். எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பு தான். கொஞ்சம் குழந்தையா இருந்தா சும்மாவே கிடைக்கும், வாலிபனா இருந்தா கேட்டா கிடைக்கும், வயசானா பணம் கொடுத்தா தான் கிடைக்கும். அது என்ன சொல்லு? நேரம் காலம் தெரியாம கொஞ்சத்துல ஒண்ணும் குறைச்சல இல்ல. பின்ன எது குறைச்சலுங்கிற? நான் கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை காணும். மது, மது, என்னவா? குழாயில தண்ணி நின்னு போச்சு. கிணத்துல இருந்து ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வாங்கல. வேற வேலை இல்லையா எனக்கு? ப்ளீஸ். எஸ் டார்லிங். இப்படி கையில கொடுங்க. மன்மதலீலை எட்டுது ஆடை மந்திரம் போலே சுழலுது காளை. வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் இருக்கணுமே. அப்ப இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே இல்லைன்னு தான் பதில் சொல்வேன். ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமோ, ஒட்டகத்துக்கு ஏன் முட்டை போடுற பழக்கம் இல்ல சொல்லுங்க? இவ்வளவு உயரத்துல இருந்து போட்டா உடஞ்சு போயிடும். அதான் உங்க கன்னத்துல குழி விழுத ரொம்ப அதிர்ஷ்டம். என்ன இது, நம்ம பின்னாலேயே போயிட்டு இருக்கோம். அதானே ஒரு மயக்கம் தான். மயக்கம் தீரக்க வைக்கும் ஊருண்டு தீரண்டு நிற்கும் வடிவங்கள் உண்டு. மயக்கம் தீரக்க வைக்கும் ஊருண்டு தீரண்டு நிற்கும் வடிவங்கள் உண்டு. எனக்கு எனக்கு என்று தனக்குள் நினைத்து கொண்டு தொடர்பவருண்டு. மன்மதலீலை மயக்குது ஆனாளை மன்
Yes. Good morning, sir. Na apram pesra. Good morning. Nanda unga pudhu secretary. Excuse me, sir. Idhu ennoda weakness. Yadu kanna adikiradha? No, no. Kan thudikirathu. Paravaala. Rasikka koodiya weakness da. Sit down, sit down. Thank you, sir. Sir, na paaka vendiya vela edhavadhu? Vela? இன்னைக்கு நான் என்ன வேலை செய்யணும்னு கேட்டேன். முதல் நாள் 7-8 வாட்டி என்ன வந்து பாரு, 5-6 வாட்டி ஆபீஸ சுத்தி பாரு, 4-5 வாட்டி டைப்ரைட்டர் தொட்டு பாரு, 2 டீ, 1 லஞ்ச், பஸ் 5 மணி ஆயிடும். You may go. Thank you, sir. உன் பேர் என்ன? அஞ்சு. ஆஹா. சீ நேம். அஞ்சு எல்லாம் சௌரியமா இருக்கா? எஸ் சார். சிரம் சிரம் சிரம். இந்த ஆபீஸ் கதவுக்கெல்லாம் ஒரு வீக்னஸ், அப்பப்ப திறந்துக்கும். இது ரசிக்க கூடிய வீக்னஸ் இல்ல. சிரிக்கின்ற பெண்களை பார்க்கின்ற கண்ணனுக்கு அழைப்பது போல சித்த துடிப்பு. பெண்களை பார்க்கின்ற கண்ணுக்கு அழைப்பது போல ஒரு சித்த துடிப்பு. சிதம்பர ரகசியம் அறிந்து கொள்ள அவன் சாகசம் புரிவது என்ன நடிப்பு? சிதம்பர ரகசியம் அறிந்து கொள்ள அவன் சாகசம் புரிவது என்ன நடிப்பு? மாம்பலம் ருக்மிணி கல்யாணம் பர்மிஷன் கேட்டேன். என் பொண்ணு கல்யாணம், ஐ மீன் என் பொண்ண பாக்கிறதுக்காக புள்ளியாத்துக்காரெல்லாம் வராள். பர்மிஷன் வேணும். உங்க பொண்ணு எப்படி இருப்பா? மூக்கு முழியுமே ரொம்ப நல்லா இருப்ப. கல்யாணம் ஆனவர் உங்ககிட்ட காட்டுறதுக்கு என்ன? எனக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். மண்டு இந்த இடத்துல வந்து ஆச்சாரம் பார்க்க கூடாது. ஒன்னவர் பர்மிஷன் கேட்டேன். எதுக்கு? பொண்ணு பாக்குறதுக்காக புள்ளியாத்துக்காரெல்லாம் வரான்னு சொன்னேனே. அதான் கல்யாணமே ஆயிடுச்சு. என்ன சொல்ற? ஐ அம் சாரி மிஸ் ஐயர், நீங்க இந்த உபன்யாசம் எல்லாம் பண்றீங்களே, ஏதோ சத்காரியம். உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. அழகா யார பார்த்தாலும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு சபலம் உண்டாகுதாமே. கல்யாணம் ஆன சில ஆம்பளைங்களுக்கு அது அயோக்கியத்தனம் இல்லையோ? தெருவில் விட்டு சவட்டலாம். கல்யாணம் ஆனவங்களுக்கு சபலம் இருக்கலாமா? அவளுக்கு ஆண்மை இல்லைன்னு அர்த்தம். அடுத்த பொம்மலாட்டியை பார்க்காம இருக்கிறதா ஆண்மைன்னு சொல்லியிருக்காராக்கும் திருவள்ளுவர். இதையே இன்னொரு கவிஞர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றாகும். Thank you.
கிண்ணத்திலிட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றாகும். சித்திர கிண்ணத்தில் வேதமில்லை, உன் சிந்தையிலேதான் வேதமடா. உதவி செய்ய நினைச்சா நீங்க போய் எடுத்துட்டு ஆபத்து நேரத்துல ஆண்டவ மாதிரி காப்பாத்த வந்திருக்காரு. எங்கெல்லாம் பெண்கள் ஆபத்துல இருக்காங்களோ அங்கெல்லாம் நான் தோணுவேன். பிளீஸ் போட்டு சொல்லுங்க. என்ன செய்வீங்க? நான் அப்படியே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஓடிடுவேன். பாய், see you. ஆண்டவன் வாரிசு வேல் முருகன், அந்த ஆதவன் வாரிசு வெண்ணிலவு. ஆண்டவன் வாரிசு வேல் முருகன், அந்த ஆதவன் வாரிசு வெண்ணிலவு. இன்னொரு வாரிசு வேண்டும் என்று இந்த மன்னதன் வாரிசு வந்து விட்டான். இன்னொரு வாரிசு வேண்டும் என்று இந்த மன்னதன் வாரிசு வந்தாடை. மந்திரம் போலே சுழலுது காளை. இப்ப மாற்றம் பாருங்க. உங்களை
புத்திரம் ஏதாவது வந்திருக்கா? முருகாசரணம் மறுபடியும் வந்திருக்கு. ஓ அதுவா? என்ன அதுவா? இத்தோட மூணு லெட்டர் வந்தாச்சு. அது என்னங்க முருகாசரணம்? என்னது அது முருகாசரணம்? கணக்கத்தை நடத்தில மட்டும் இல்ல பேச்சிலும் கேரக்டர் வேணும். அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி ஆயிட்ட அப்புறம் சமைக்காரி சமைக்காரி சொல்றது தப்பு இல்லையா? கனகம் ஒரு சைலண்ட் கேரக்டர். கோச்சு கூடாது. கமான் சொல்லுங்க. சங்கிலியும் கழுத்துமா ஒய்யாரமா சாஞ்சுகிட்டு ரொமான்ஸ் பண்ற ஒரு அழகான பொண்ணா காட்சி அளிக்கிறீங்க. இதே தாடியோடவா? மைனஸ் தாடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். ஆனா அவர் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் கவுன் எங்கேயாவது போயிடும். அப்படியே பிளாங்க் ஆயிடுவாரு. மிஸ்டர் மது, பிளே பாயும் படிக்கணும், பகவத்கீதையும் படிக்கணும். அதான் என் பாலிசி. என் பாலிசி என்ன தெரியுமா? செக்ஸ் இஸ் லைக் மியூசிக். அது ஒரு பெரிய கடல். அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு மனைவி போதாது. டாக்டர், இந்த எலும்பு கூடு ஆம்பளைதா பொம்பளைதா? என்ன வச்சுக்கிட்டு கார்ல பவனி வரான், ஜானவாசம் போற மாதிரி என் கண்ணால பாத்து கண்ணம்பள்ளி எதிரில்
உன் புருஷன் உத்தம் என்ன? யார் அந்த மல்லிப்பூக்காரி? மல்லிப்பூன்னா அதுக்காக இவ்வளவு என்ன விளையாடுது? அவ இல்ல மல்லிப்பூ விசாரி சில மாதிரி கொண்டாட்டி வச்சுக்கிட்டு சின்ன வீட்டு கலையறானே பாதி. நான் கொஞ்சம் முன்னாடி வரலாமா? வாய சொல்ல போனா எனக்கு நானே தான் பிரச்சனை. உண்மைய தெளிவா சொல்லணும். சொல்லு. சொல்றேன். இப்ப உதாரணமா உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல அந்த நேரத்துல உன் பிரச்சனை என்னங்கிறது இப்ப புரியுது. அதுதான் டாக்டர். பெண்கள்னாலே எனக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு அப்சஷன், அதிகமான ஒரு ஈடுபாடு. அதான் என்னுடைய குணச்சித்திரம். உங்களை வீக்னஸ் இது பெரிய குணச்சித்திரமா? அரைஞ்சு விடுங்க ஜாகிரதை. நல்ல சொல்லு. கல்யாணம் ஆனவனா அழகான மனைவி இருக்கா, ஆனா என் மனசு ஒரு பொண்ண பார்த்துட்டா போதும், அத்தனை கவிஞர்களும் என்னுள்ள அடக்கம். திருட்டு முத்தத்துக்கே தனி ருசின்னு பழமொழி இருக்கா. இந்த பழமொழி சரியான வெரிஃபை பண்ணிக்கணும்னு அடிக்கடி தோணுது. வீக்னஸ் இதெல்லாம் இயற்கை தானப்பா. இது பரம்பரையா வர வீக்னஸ் நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு மூணு வைஃபா, நாலஞ்சு தொடர்புகள் வேற உண்டா. இந்த வீக்னஸ் என் பரம்பரையோட போயிடணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், மருந்து சாப்பிடணும். மருந்துனால குணப்படுத்துற வீக்னஸ் இல்லது, மருந்தா குணப்படுத்த முடியும். யூ மீன் ரிலிஜன்? பாவ மன்னிப்புகள் பாதிரியார்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ற மாதிரி பாரம் குறையும். என்னோட ரிலிஜன்ல அந்த மாதிரி இல்லையே டாக்டர். ஏற்படுத்திக்கிய ஒரு நல்ல மனுஷனா பார்த்து, நல்ல ஆஸ்திகனா பார்த்து கன்ஃபர்ஸ் பண்ணு. டெய்லியா தேவைப்படும் போது உனக்கு நோ ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஃபீஸ்? நோ ஃபீஸ். இப்ப என்ன பண்ற? உடனே புறப்படுற. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உன் வீக்னஸ் எனக்கு வந்துடும். புறப்படு. என்னங்க என்ன நடந்துட்டு? ஏன்பா ஏன் கத்தின? பியூரு இவங்களை இன்னும் நல்லா பார்க்கத்தான். பாய். மிஸ்டர் ஐயர், நான் ஒரு மகா பாவி, பல பாவங்களை செஞ்சுக்கிட்டு வரேன். கண் கண்ட தெய்வமா உங்களை நினைச்சு உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட சொன்னா தெய்வமே என்னை மன்னிச்ச மாதிரி. நீங்க தான் எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கணும். இங்க என்ன சொல்றேன்? இதுக்கெல்லாம் நான் தானா கிடைச்சேன்? அக்கவுண்ட் டாலி ஆகாம அப்பப்ப அல்லாடின்னு இருக்கு. வேலை நிறைய இருக்கு சார். மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ். அதுக்கு முன்னால நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இது வேறையா? என்ன சத்தியம்? நான் கன்ஃபஸ் பண்ண போறதெல்லாம் நீங்க வெளியில யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. ஏன், உங்க மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாது. நான் ஆத்துக்காரிட்டையும் எதையுமே மறைக்கிறது இல்லை. ஏன் இப்படி என்ன சோதனை பண்றேன்? மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. சரி சத்தியம். சண்டாளா, நான் பாட்டுக்கு தேமேனு இருக்கேன். நீ பண்ணின பாவத்தில ஏண்டா எந்த அலையில கட்ட பாக்குற? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியலையே. என்ன நீ அதிகாரி, நான் கைகட்டி சேவகம். உங்க பிரச்சனை என்னங்கிறத சொல்லுங்க. சொல்றேன். கொஞ்சம் இருக்கோ, கொஞ்சம் இருக்கோ. இந்த ஆபீஸ் ரொம்ப பவித்திரமான இடம். உங்க பாவ மன்னிப்பு எங்கயா வச்சுக்கணும்? கன்ஃபஸ் பண்ணுங்க. மனைவிக்கு துரோகமே செய்யாத ஒரு ஃபேத்ஃபுல் கணவனா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஆசைப்படுறேன். ஆனா அது பிராக்டிக்கலா முடியல மிஸ்டர் ஐயர். உண்மையை சொல்றேனே, மத்த பெண்களை மனசுல நினைச்சுக்கிட்டே தான் நான் என் மனைவியே கொஞ்சறேன். இதுவே துரோகம் இல்லையா? கர்மம் கர்மம். உசரமான இடத்துக்கு வந்துட்டு கீழ்த்தரமான விஷயத்தை சொல்றேன். நீச்சா பாப்பி துஷ்டா. வேலை சொல்லுங்க, கான்கிரீட்டா சொல்லுங்க. இன்னொரு பொம்மநாட்டியோட தொடர்பு வச்சுருக்கேடா? அது ஃப்ரெண்ட்ஷிப் தான், வெறும் நட்பு தான். அது ரொம்ப வேக டைம் ஆச்சு. பட்டுமேடாமலிம்னா இருக்கு. ஆறுன்னு சொல்லுங்க. மாதவின்னு ஒரு பொண்ணு. நான் மனைவி இல்ல, குடிகாரம் வீட்டுல கிடைக்கிற ஒரு ஜடப்பொருள். சோஃபா நாற்காலி மாதிரி. ஐ அம் எ டெக்கரேட்டட் விடோ. பொருத்தமில்லாத இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? தலையெழுத்து எழுதினவங்க என் பேரண்ட்ஸ் தான். புருஷனுக்கு வசதி மட்டும் இருந்துட்டா
நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டதா பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அறிவு மட்டத்துல ஏற்படுற ஜோடி பொருத்தம் பத்தி யாருமே நினைக்கிறது இல்ல. அப்படி பலியானவ தானா? நான் ஒரு எம்ஏ, அவர் ஹை ஸ்கூல கூட எட்டி பார்த்ததில்லை. எங்க ரெண்டு பேர் எண்ணங்களும் எப்பவும் சந்திச்சுக்கிட்டதே இல்லை. புருஷன் படிக்காத மேதையா இருந்தா பரவாயில்ல, படிக்காத போதையா இருந்தா பொருத்தமில்லாத கல்யாணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்னா வாழ்வானே? விவாகரத்தை சொல்றீங்களா? எனக்கு ஸ்கேண்டலும் பிடிக்காது, சென்சேஷனும் பிடிக்காது. நான் எதிர்பார்க்கிற விடுதலைக்கு அதிக நாள் இல்லை. எதிர்பார்க்கிற விடுதலை நாள்னு எதை சொல்றீங்க? இப்ப என்ன அதை பத்தி? உண்மையா சொல்ல போனா நான் இந்த ரேடியோ தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன ரேடியோ? பிலிப்ஸ். ஏ, அப்ப நீங்க மிஸ்ஸஸ் பிலிப். அப்படின்னா போன வாரம் நான் மிஸ்ஸஸ் மர்ஃபியா இருந்தனே. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அது என் வீக்னஸ். ஏ, பெண்கள் முன்னாலதான் எனக்கு ஹாஸ்யம் சரளமா வரும். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என் ஹாஸ்யம் எல்லாம் செத்து போயிருக்குமோ என்னமோ. அப்ப கல்யாணமே பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். நீங்களும் ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இதுதான் அறிவு பொருத்தமா? உங்களுக்கு சங்கீதம் வருமா? ரசிக்கிறதோடு பாட வராது. ரோஜாப்பூ பாடணும் நீ எதிர்பார்க்கணும், வாடாம இருந்தா சரி. உங்களுக்கு பாட வருமா? நேயர்கள் விரும்பி கேட்கணும். மந்தவெளி மாதவி, நான் கேட்கிறனே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழுவரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழுவரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். விரும்பி கேட்டவர்கள் குடுவாஞ்சேரி கோபால், புதூர் சுந்தரம், கரூர் காமாட்சி, விம்கோ நகர் ராமன், பெரம்பூர் ராமன் முருகன் நண்பர்கள், மயிலாப்பூர் சுகுணா ஸ்வர்ணா அபர்ணா மற்றும் சாந்தோம் விஸ்வநாதன். இரவில் நிலவொன்று உண்டு, உறவினில் சுகமொன்று உண்டு. இரவில் நிலவொன்று உண்டு, உறவினில் சுகமொன்று உண்டு. மனைவியின் கனவொன்று உண்டு, எனக்கது புரிந்தது இன்று. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழுவரும். தினமும் இப்படி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறார். ஒரு நாள் கார்ல தான் அடிபட்டு சாவ போறார், பாத்துங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க மேல பாடுங்க, என் கணவர் தான். பாட்டு அவர் ரசிக்கவும் போறதில்ல, பெருக்கவும் போறதில்ல. அறிமுகம் செஞ்சு வச்சா அவர் புரிஞ்சுக்கவும் போறதில்ல. உலகத்தையே மறந்த ஒரு நிலை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். பொருத்தம் உடலிலும் வேண்டும்,
புரிந்தவன் துணையாக வேண்டும், கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். ஹலோ ரேகாவா, ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சினிமா ப்ரோக்ராம் வேணாமே, என்ன கோவம்? சரி சரி வேண்டாம், ஓவர் டைம்னு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. தேங்க் யூ. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காதல். கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காதல். அழகினை புரியாத பாவம், அருகினில் இருந்தென்ன லாபம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழுவரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். என்ன பார்க்கணும்னா முருகாசரணம்னு ஒரு லெட்டர் போடுவா, அதுக்கு முடிந்தால் வரவும்னு அர்த்தம். இன்டெலக்சுவல் கம்பெனி போய் பேசிக்கிட்டு இருப்பேன். இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன், அவ்வளவுதான். சரி, ஆப்ளிகேஷனோட தான் நிக்கிறது, அதுக்கு மேல போகலையே. ஆனா மனசு சுத்தம் இல்லையே சார், சப்கான்சியஸா ஒரு கெட்டணும். அடிபடவா சொல்லுங்க. உதாரணமா சொல்றேனே, அவளுக்கு பர்த்டே, ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சா வீட்டுக்கு போனேன். மாதவி வீட்டுல இல்ல, வீட்டுக்கு என்ன காவலா வச்சுட்டு தண்ணி போட போயிட்டான் சார் அவ புருஷன். காத்துக்கிட்டு இருந்தேன், அவ வர்ற சத்தம் கேட்டது, ஒரு ஐடியா தோணுச்சு. திடீர்னு அவளுக்கு முன்னால போய் அவளை ஆச்சரியப்படுத்த நினைச்சேன். அவளும் அதே ரூம்குள்ள வந்து கதவை சாத்திட்டா சார். ஐயோ, அப்புறம் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அவ நிதானமா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுக்க ஆரம்பிச்சா, யாரும் இல்லேன்னு நினைச்சுக்கிட்டு. ராம 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 ராம. அண்ணி என் மனைவிய பிறந்த மேனியா பாத்துட்டேன் சார், பாத்துட்டேன். சிவசிவா, அவ விளாவில, அவ விளாவில நாலாவது எலும்பு கீழே ஒரு பெரிய மச்சம். எனக்கு ரொம்ப மனசே சரியில்லை, சும்மா சினிமாக்கு வந்தேன். ரெண்டு பேருக்குமே மனசு சரியில்லை, அப்புறம் ஏன் சினிமா? கண்ணகி, கண்ணகி, வெரி குட் நேம் கண்ணகி. அந்த மோட்டர் பைக் கோவலன், அவன் ஒரு சீட், என்னை ஏமாத்திட்டான். எதிர் வீட்டு ஹேமாவோட இப்ப சுத்துறான். ஏன் அப்படி? அவ அப்ப ஒரு கோட்டீஸ்வரர், என்னை விட பணக்காரி, ஒரே பொண்ணு, சட்டையை மாத்திர மாதிரி காதலிய மாத்திட்டான். வெல், எதிர் வீடு தானே, ஜஸ்ட் ரோட கிராஸ் பண்ணிட்டான். மது கம்மிய அக்னி, என்ன கட்டி பிடிச்சுக்கோ மேன். அந்த ராஸ்கல் அது உங்க நிக்கிறான், நம்ம பார்த்து பொறாமப்படணும். இப்படித்தான் அவனை டார்ச்சர் பண்ணணும். கமான், என்ன கட்டிக்கோ. பொறாமப்படுறானா பாரு, பொறாமப்படுறானா பாரு. பொறாம பத்தல, பத்தல இல்ல. இப்போ
அங்க பாரு, கண்ணாலேயே எரிக்கிற மாதிரி பாக்குறான். தட்ஸ் இட், அதா உள்ள போறான், உள்ள போறான். அவா அவளும் உள்ள போறான். அப்புறம் அப்புறம் ஐயோ விளக்கணிச்சிட்டான். அப்புறம் ஒண்ணுமே தெரியல. ஆனா இங்க என்ன எரியுதே? Thank you. You can go. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மேம்? இல்ல. யாரு இது ரேகா? அது என்னுடைய கசன், தூரத்து உறவு. நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி, நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி. ஏன் சார் புதுசோ ஈரட்டு வயசோ? ஏன் சார் புதுசோ ஈரட்டு வயசோ? எங்கே பிறந்தவள் மந்திரி குமாரி, எனக்கும் கிடைத்தவள் ராஜகுமாரி. பட் 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 பட 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 சட் 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 சட சட சட் பட் 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 பட 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 சட் 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 சட சட சட். ஓடலை 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 டே, ஓடலை 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 டே. இந்திரனுக்கு எத்தனை உண்டோ, சந்திரனுக்கு எத்தனை உண்டோ, உனக்கும் அது போருந்தல்லோ. தந்திரம் என்ன மந்திரம் என்ன, என்னிடம் சொன்னா நல்லது கண்ணா, எனக்கும் உண்டோ குணமல்லோ. ஆ இந்திரனுக்கு எத்தனை இதனை உண்டோ, உனக்கும் அது போருந்தல்லோ. தந்திரம் என்ன மந்திரம் என்ன, என்னிடம் சொன்னா நல்லது கண்ணா, எனக்கும் உண்டோ குணமல்லோ. பட் 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 பட 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 சட் 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 சட சட சட் பட் 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 பட 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 சட் 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 சட சட சட். பெண்களிருக்கு ஆண்டம தந்த கண்களிருக்கு, நடத்து நடத்து மகராஜா. ஜாதி இருக்கா, வேதம் இருக்கா, நீதி இருக்கா, நியாயம் இருக்கா, கடத்து கடத்து யுவராஜா. நாடுகள் தோறும் பெண்கள் இருக்கு, ஆண்டவன் தந்த கண்கள் இருக்கு, நடத்து நடத்து மகராஜா. ஜாதி இருக்கா, வேதம் இருக்கா, நீதி இருக்கா, நியாயம் இருக்கா, கடத்து கடத்து யுவராஜா. நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி, நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி. சங்கீதத்தில் மோகனம் உண்டு, சந்தோஷத்தில் சாகசம் உண்டு, இரண்டும் கிடைத்தாலும் பாடு. பாவம் என்ன புண்ணியம் என்ன, காதல் பாட்டில் கண்ணியம் என்ன, இதுதான் நமது பண்பாடு. மெரிஜா மெரிஜா மெரி புல் புல் மெரி
मेरे बुलबुल मोहब्बत हो गई कहानी कैसा है मोहब्बत हो गई कहानी कैसा है दिल एक मंदिर है हम दोनों खुशबू है यादों की बारात दिल में तो दीवार है जवानी दीवानी अभी दोस्ती है मेरी जान मेरी जान मेरे बुलबुल मेरी जान मेरी जान आए मेरे बुलबुल मेरी जान मेरी जान आए मेरे बुलबुल சட்டப்படி மாத்திரம் இல்ல தர்மப்படியும் ரெண்டு பேர்னால இவ்வளவு பிரச்சனையா இருக்க இல்லையே ரொம்ப அவசியமா உங்களுக்கு வேண்டிய நம்பர் இல்லைன்னா நீங்க போன கீழே வச்சிட வேண்டியதானே மிஸ்டர் ராங் நம்பரா இருந்தா என்ன ரைட் குரல் ரசிக்க கூடிய வாய்ஸ் கொஞ்சம் இருங்க போன கீழே வச்சிடாதீங்க என்ன பண்ண சொல்றீங்க ஏதாவது பேசுங்க ஓகே நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன் உங்க டெலிபோன் நம்பர் என்னங்க என் நம்பரை சொல்றதுல எனக்கு ஆட்சேபம் இல்ல 74525 உங்க போன் நம்பர் பெண்கள் வயசு கேக்குறதும் தப்பு அவங்க டெலிபோன் நம்பரை கேக்குறதும் தப்பு உங்களோட எப்படி மறுபடியும் பேசுறது பேசணுமா நானே ரிங் பண்றேன் உங்க நம்பர் தான் எனக்கு தெரியுமே 74525 உங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சா பெண்கள் கிட்ட கேட்க கூடாத இன்னொரு கேள்வி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சா இந்த கேள்விக்கு நான் எப்பவும் இல்லன்னு பதில் சொல்றேன் அது என்னோட வீக்னஸ் உண்மை சொல்றது என்னோட வீக்னஸ் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதான் உண்மை I'll wait for your call குரலே இவ்வளவு இனிமையா இருக்கே நேர்ல எப்படி இருப்பாங்க We regret to inform you that as the supply is not according to our specifications We are constrained to cancel our orders. அவள தன சார் பேரன் சார் சொல்ல நினைக்கிறீங்க நான் ஏன் அந்த ஷார்ட் ஹேண்ட் நோட்புக்கா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸ்டூபிட் ஏன் ஒரு ஆஃப் டேக்குறீங்க வெளிய போய் எல்லார்ட்டயும் சொல்லி உங்க மானத்தை வாங்குவேன் அஞ்சு இன்னும் அந்த லெட்டர் முடியல டேக் இட் டவுன் looking forward to a better deal yen sa sirikringa karpanike yarume thada poda mudiyadhu onna na eppadi karpana panni paathen theriyuma like this sir madhavi enterprises letter kaiyeluthu poda vechiruken madhavi enterprises anju enakku 77477 number potu odane connection kudu but sir மாதவி என்டர்பிரைசஸ் நம்பர் 44332 ஐ நோ எனக்கு 77477 மாதவி தான் வேணும் ப்ளீஸ் கஜேந்திரன் சங்கர் கானே மாதவி உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு ஏன் முருகாசரண லெட்டரே காணோம் உங்ககிட்ட இருந்து எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வரட்டுமா நேயர்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க கொஞ்சம் நிறுத்துங்களேன்
மாதவி 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 ஹலோ யூ வாண்ட் மாதவி திஸ் இஸ் டெலிபோன் டிபார்ட்மெண்ட் ஹியர் பாதி பேசிட்டு இருக்கும்போது எதுக்கே அவங்க டிபார்ட்மெண்ட் குறுக்க வருது மாதவியோட பேச விடு மேன் இவதான் மல்லிப்பூ காரிய இது பூம்புகார புந்தமல்லிய யார் யாது அனாவசியமா பேசுறது பிஎம் அலையன்ஸ் பெட்டிஷன் மாமா ஜப்பான் வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா ஒண்ணும் சரியில்லைங்க அம்மா எப்படி இருக்காங்க அம்மாவா கொஞ்சம் வர என்னன்னு தெரியுதுங்களா டெலிபோனை பார்த்த ஞாபகம் இல்ல அதுதான் அப்படி ஆயிடுச்சு அவ்வளவுதானே அப்புறம் எட்டு கண்ணாடி டம்ளர் அஞ்சு பீங்கான் பாத்திரம் ஒரு ஊர்காதாடி க்ளோஸ் நீ மட்டும் ஏன் பாக்கி இருக்க உங்ககிட்ட சொல்லணுமே அப்புறம் என்னாச்சு மூட்டை பூச்சி மருந்து டிக்வெண்டி ரெண்டு பாட்டில் வாங்கிட சொன்னாங்க முழுசையும் கேட்டுப்போங்க சார் முருகா நினைச்சிட்டேன் அடிக்கடி போவீங்க பாடுவேன் பேசுவேன் அவ்வளவுதான் திரும்பி வந்துடுவேன் இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன் இல்ல திருட்டு எண்ணம் என்ன நடக்குதுன்னு தெரியாத குடிகார புருஷன் எதுக்கும் தயாரான மனைவி சேலைய பார்த்தாலே அலையில நீங்க அங்க என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா பசிக்குதே அடுத்த கைய பாக்காதீங்க சார் நம்பி கை இருந்தா அடுத்த கைய எதிர்பார்க்கவும் வேணாம் இப்படி எட்டி பார்க்கவும் வேணாம் டேய் ஜப்பான் உனக்கு தெரியாத விஷயமே இல்லையா ஒன்னே ஒண்ணு இருக்க என்னது முன்னால வேலை பார்த்த இடத்துல திடீர்னு என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார் அதுதான் ஏன்னு இன்னமும் புரியவே இல்லை ஏதாவது தப்பு பண்ணிருப்ப என்ன மாதிரி ஒரு நாளைக்கு எதமான பாக்க யாரோ வந்திருந்தாங்க சார் ஐயா கிட்ட போய் உங்களை பாக்க யாரோ பாசஞ்சர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டேன் அவரும் இப்படியேதான் சாரு ஜப்பான் ஜப்பான் பாக்க வந்தவர் பாசஞ்சர்லடா வியாபாரத்துல வாடிக்கைக்காரரு கஸ்டமர்னு மரியாதையா சொல்லுடா அப்படின்னாரு சார் இதேதான் சார் அவங்ககிட்டயும் சொன்னேன் ஆனா கரெக்டா சொன்னேன் சார் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார் ஏண்டா உங்க கஸ்டமர் வந்திருக்காருன்னு எஜமான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார் ஏன் சார் டேய் ஜப்பா உங்க எஜமான் அம்மா கிட்ட சொல்லுடா அவங்க வாடிக்கைக்காரருக்கு வயிறு பசிக்குதுன்னு அம்மா பசிக்குதே தாயே அப்பா ரெடி ஆயிடுச்சு முதல்ல காபி சாப்பிடுங்க Thank you.
பாட்டு ரசிச்சேன், கை தட்டினேன். நிஜமாவே ரசிச்சீங்களா? ஆமா. இன்னொரு தடவை கை தட்டுங்க ப்ளீஸ். கிளாப் 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 கிளாப். கர்மமே, வேதாளம் மறுபடியும் முருங்க மாதிரி ஏறிவிடுத்தே. பகவானே, இவன் பண்ற பாவத்துக்கெல்லாம் நான் ஸ்நானம் பண்ணி வாழாதுராப்பா. உங்க பொண்ணு நல்லாவே பாடுறாங்க, ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ நினைக்கிறது சரிதான்ப்பா. இசையில் அவளுக்கு ரொம்ப ஆர்வம் மதிக்கும். அவ திறமையை யாரும் மதிக்கல. மனசுழிஞ்சு போயிட்டான். புகழும் கிடைக்கல, புருஷனும் கிடைக்கல. உன்னை சந்திச்ச இந்த ஒரு நிமிஷத்துல அவகிட்ட ஒரு பெரிய மாறுதலை நான் பார்த்துட்டேன். அவ குணமாறத்துக்கு நீயே என் காரணமா இருக்க கூடாது. இல்லைன்னா சாமி சன்னதியில வச்சு இப்படி ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்குமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே இல்ல என்ன. தம்பி இருப்பா. வக்ர துண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. நமஸ்காரம் தசரராமன். வாங்கோ ஈர்வாள். என்ன தானியெல்லாம் வீட்டுல தான் விசேஷமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த அலையில எழுத்து. என்ன கேட்காதீங்க? எதுக்கு தேங்காய் உடைக்கிறேன்? ஒரு சிக்கலான கேஸ், அது ஜெயிச்சுட்டேன். கேஸ் ஜெயிச்சா விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறது என் வழக்கம். டன். சித்தி விநாயகர் இல்லையா? அது என்னமோ ஐயர்வாள், சின்ன விஷயத்துக்கு கூட நான் விநாயகரை வேண்டிக்குவேன். பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது பஸ் சீக்கிரம் வந்தா உனக்கு 10 பைசா போடன்னு வேண்டிக்குவேன். டன். பஸ் வந்துடும். விடு, நம்ம விடு. பயங்கரமாயிட்டு இருக்கு. பல்லாவரத்தில் உள்ள பெரிய பங்களாவை கட்டி வச்சிருந்து எதுக்கா மயிலாப்பூர்ல வந்து தனியா வாசம் பண்றேன்? என் கட்சிக்காரனா மயிலாப்பூர் சுத்தியே இருக்கான். அதனாலதான் வாரத்தில் 5 நாள் மயிலாப்பூர் வாசம், வீக்கெண்ட் 2 நாள் இங்க பல்லாவரம். அது என்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். நான் சுத்த சைவம், என் ஒய்ஃபு அசைவம். 5 நாள் அவளுக்கு ஃபுல் ஃப்ரீடம். நமஸ்காரம். வாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு காரணமே என் ஒய்ஃப் தான். எப்படின்னு கேட்கப்படாதா? எப்படி? இவன் பல்லாவரத்துல இருக்கான். She never disturbs me in my life. So, நான் எல்லா கேஸையும் ஜெயிச்சு போறேன். சௌக்கியமா இருக்கேன். என்ன ஒரு குறை, இது வரைக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படல. சித்தி விநாயகர் கைவிட மாட்டேன். கைவிடனா 108 தேங்காய் உடைப்பேன். டன். 108 தேங்காயா? அதுக்கு தனி ரேட்டு பிக்ஸ் பண்ணிருக்கேன். புத்திர பாக்கியத்துக்கு 108. ஹலோ. 74525. நான் கோதண்டம் பேசுறேன். என்னடா முண்டா, என்ன வேணும்? ரேகா இல்லையா? ரேகா கோவிலுக்கு போயிருக்கா? அவளோட தான் பேசணும். அப்ப போன கீழவே அவ வந்தப்புறம் போன் பண்ணு. அவ வந்துட்டாங்கிறது எனக்கு எப்படிப்பா தெரியும்? வந்துட்டாளான்னு இங்க வந்து பாரு, அப்புறமா வீட்டுக்கு போய் போன் பண்ணு. தண்டம் தண்டம். போன கீழே வைடா முண்டா. இப்ப தானே போன் பண்ண, அதுக்குள்ள என்ன? அதான் ஏன் வீக்னஸ். நீங்களா? ஐம் சாரி, டெரிபிளி சாரி. கோதண்டம்னு ஒரு தண்டம் என்னுடைய ரிலேஷன், நான் அவன் நினைச்சு சொல்லி. என்னடா அது? ஒண்ணு இல்லைங்க, இந்த பழைய கல்கண்ட எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலான்னு பாக்குறேன். நீ அம்மா கூட கோவிலுக்கு போலியா? இல்லைங்க. ஏண்டா? எனக்கு வேலை செய்யற இடம் தாங்க கோயில். எதுவான் தான் கல்கண்ல படிச்சிய? இது சினிமால வரும். அரஞ்சு கொண்டு ராஸ்கல் போடா. ஹலோ. நல்ல காலம் நீங்க போன வைக்கலையே. இந்த காலத்துல ராங் நம்பர் கிடைக்கிறதே கஷ்டம், இப்படியோ கிடைச்சிருக்கு. ஆமா, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. ராங் நம்பர் கூப்பிடுங்களே. எங்க மல்லிப்பூ வச்சிருக்கீங்களா? போன்லயே வாசனை அடிக்குது. மல்லிகை மஞ்சத்துலதான் படுக்கிறத. மை டியர், ராங் நம்பர். தனியா தான் இருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படுக்கல, படுத்துக்கிட்டு இருக்கேன். டாமிய கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். யார் இந்த டாமி? நன்றி உள்ள என் நாய். நானும் நன்றி உள்ளவங்க. மை டியர் ராங் நம்பர், பிளீஸ் நீங்க எங்க இருக்கீங்க? உங்க அட்ரஸ் என்ன? உங்க பேர் என்ன? ராங் நம்பர். Thank you.
அவர் என்ன பண்றாரு? போன் பேசிக்கிட்டு இருக்காரு. யாரோட? ராங் நம்பரோட. ராங் நம்பரோடவா? ம், என்னடா சொல்ற? அரை மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்காரு ராங் நம்பரோட. என்ன மிஸ் இஸ்மயர், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பே சரியில்லை, ஒரு வாரம் லீவ் வேணும். என்ன உடம்புக்கு? என்ன கேக்குற பாவி, நீ இறக்கி வச்ச பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன்டா. அதான் லீவ் அப்ளிகேஷன்ல எல்லாத்தையுமே எழுதிருக்கேன். மறுக்காம லீவ் கொடுங்க சார். ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இங்கே இருக்கேன். என்ன பார்த்தா பயமா? இல்லையா பின்ன, பக்கத்துல வந்தா பாவம் மன்னிப்பு கேட்பேன். அதான் ஆபீஸ் விட்டே போறேன். ஒருவேளை தொத்திரியாரியா இருந்தா அதான் தள்ளியே நிக்கிறேன். ஓகே, அப்ப ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா உங்க வீட்டுக்கு நான் போன் பண்றேன். ஓபிஎஸ் விஷயத்தை மட்டும் போன்ல வச்சுங்கோ, அந்தரங்க விஷயம் எல்லாம் போன்ல வேண்டாம். இந்த செருப்புத்தா பொம்மநாட்டி எல்லாம் மேல வந்து விடுறேன். வரேன்டா ராட்சசா. வரேன் சார். ஓகே. என்னன்னு பாக்குறிய? உன் புருஷனோட ஒரு வார ஜாதகம், ஆபீஸ்ல மது டெலிபோன் பண்ற நம்பர்கள், சம்திங் வச்ச ஆபீஸ் ரெக்கார்ட்ல இருந்தே பிடிச்ச, போதன்டாமா கொக்கானா. இந்த நம்பரை பத்திய 444555 நல்லா இல்ல? உனக்கே போன் பண்ணும் போல இருக்க அரஞ்சன பாரு. இந்த நம்பருக்கு தான் உன் புருஷன் அடிக்கடி போன் பண்றான். திங்கக்கிழமை 4 தடவை, செவ்வாய்க்கிழமை 5 தடவை, புதன்கிழமை 6 தடவை, வியாழக்கிழமை திருப்பி 4 தடவை. புள்ளையே கவனிச்சா எப்படி? உன் புருஷனை கவனி. புள்ளானாலும் புருஷன்டா, சனிக்கிழமை மொத்தம் 8 தடவை போன் பண்ணிருக்கான். 4 4 5 5 5 8 8 தடவை. என்ன கணக்கு? கணக்குல வீக்கா? இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ராங் நம்பரோட கரெக்ட் நம்பர் 4 4 4 5 5 5. இந்த நம்பர்ல தான் அந்த திருடி இருக்கா? அடி போன உடாவ மண்டைய. ஹலோ, 4 4 4 5 5 5 யார் பேசுறது? உன் சக்கரத்தி பேசுறண்டி. அப்படி விட. யார் யார் யாரு யாரடி நீ? பல்ல வடப்ப, நீக்கு என்ன வயசு ஆறு தெரியுமா இல்லையா? 40 ஆறுது. இந்த எரும வயசுல உனக்கு என்ன சின்ன பையனோட சல்லாபம்? போடு போடு. சல்லாபமா? நானா? அறிவு கட்டவளு சண்டாளி எலடி சொல்ற? யார திட்டுறாய்? யாரோ சூர் பண்ணுங்க, விரும்புக்கு போன் பண்ணி ஒப்பு கேக்குறா. கொண்டா போனே. ஏண்டி கடு கட்டவள, ஏண்டி இப்படி குடும்பத்தை கெடுக்கிற ராட்சசி பாவி துஷ்டா? யாரா நீ? ஆறா குடி போம. ஆம்பளை மாதிரி குரலை மாத்தி பேசினா பயந்துருவோமா? பல்ல தட்டி பல்லாம் குழியாடுவேன். ஊர்ல கண்ட மாதிரி வேணா அரைஞ்சு விடுவேன். அரோ தடி ஆம்பள பொம்மநாட்டி நீ இங்க குடும்பம்? ஹலோ, அவளேதான் அவளேதான். ஏண்டி நீதானா? பிசாஸ் பிசாஸ். சாரி டியர். இங்க
காதோட பரிசு இருக்க. I'm so sorry. என்ன எரிக்கிற மாதிரி பாக்காத. ஐயோ மதுடைய யாரது? வேற யாரு? நமக்கு வில்லன் இவதான். வில்லனா? யாரு? மது? மது எங்க இருக்க? மேன் எங்க தேடுற? இருக்க சாம்பலா இருக்கேன். இல்லன்னா புரியலையா? இதுதான் என் ஒய்ஃப். சிரிச்ச மாதிரி இருடா. ஜப்பான் எப்படி? ஜப்பான் நீ எங்க இங்க வந்த? உங்க வீட்டை எப்படி கண்டுபிடிச்சிட்ட பாத்தீங்களா? எப்படி? உங்க கார் நம்பர் வச்சு விலாசத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? எங்க அப்பா தான் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. எப்படி? இதுக்கு நீங்க கை தட்ட வேண்டாமா? ப்ளீஸ் கிளாப், ப்ளீஸ் கிளாப், 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 கிளாப, கிளாப. யார் அது மாடியில உங்களை அப்படி மறைக்கிற? ஐயோ அது என் சிஸ்டர், பேரு சகோதரி. சகோதரியா? கத்தாதே, கசின் சிஸ்டர். இளையவனா மூத்தவனா? இளையவன். தங்கச்சி! தங்கச்சி கூப்பிடா, இங்க வந்துடு. தங்கச்சி! அது ஒரு கீரல் கேஸ். அது எதுக்கா இங்க வந்த? அது அவளுக்கு ஏன் முத்தம் கொடுத்தீங்க? காதலிக்கும் தங்கச்சிக்கும் கொடுக்கற முத்தத்துல வித்தியாசம் இல்லையா? என்ன வித்தியாசம்? 5 செகண்டுக்கும் 50 செகண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் தொழில் முறையில. உங்க தொழில? அவ தொழில? நீ அப்படி பாரியா, விஷமா. பாவம், அவ ஒரு மாதிரி பாட்டு பைத்தியம். பாடிக்கிட்டே இருப்பா, அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப தட்டணும் கைய, அவ்வளவுதான். இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன். ஒருத்திட்ட பாட்டு பாடணும், இன்னொருத்திட்ட பாட்டை கேட்கணும். ஆப்ளிகேஷன்ல பல டைப். உங்க ஆப்ளிகேஷன் எது வரைக்கும் போயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பண்ணி நின்னு கை தட்டுறதோட சரி. பொச்சு பொச்சுன்னு முத்தம் கொடுத்தாளே கழுத. குழந்தை, குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி. நீங்க குழந்தையா? அவ குழந்தை. அந்த குண்டா? சரி, குண்டு குழந்தை. பைத்தியகாரிக்கும் குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்? அடிக்கடி சந்திச்சு பேசுறதுண்டா அந்த குழந்தையோட? ஜஸ்ட் எப்பாவது கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம். 8:30 to 8 வரைக்கும். 8:30 to 8 வரைக்கும் சரியா சொல்லுங்க. இது ராத்திரி 8:30 to காலையில 8 வரைக்கும். நீ இப்படி முழிக்கிறத பார்த்தா விசுவரூபம் எடுக்கிற மாதிரி தெரியுது. நம்ம மாப்பிள்ள இருக்கானே ஒரு ரொமான்டிக் டைப், இந்திரன் கெட்டான் போ. உங்களை எதை ரசிக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தையே கிடையாதா? உங்க பொண்ணுக்கே துரோகம் பண்ற மாப்பிளைய ரசிக்கிறீங்களா? கண்டிக்கப்பட வேண்டிய குணமா இருந்தாலும் அவரும் ஒரு கேரக்டர் இல்லையா? அவரை வச்சு படம் எடுப்போமே. பாத்தியாடி,
உங்க கேரக்டர் தான் நம்ம குடும்பத்துக்கே வில்லன். அரண்மனை மாதிரி வீடு இருக்கேன்னு அழகான பொண்ணை கொடுத்தீங்க, குரங்க கையில பூமாலைய கொடுத்த மாதிரி. தெரியும், குரங்கும் ஒரு கேரக்டர் போதும். எத்தனை புருஷ பிள்ளாட்டிங்களை ராசி பண்ணி வைக்கிறீங்க? சொந்த பொண்ணு மாப்பிள்ள, இதை கண்டிச்சு கேட்க வேணாமா? போங்க, போய் மாப்பிள்ள கிட்ட பேசி பாருங்க. போனுங்கிறியா? ஆமா, இப்பவே போனுங்கிறியா? என்ன உக்காண்டீங்க? சகுனம் சரியில்லப்பா. கணக்கம் தும்பிட்டாளேன்ட்ட, அவதான் வருஷம் பூரா தும்புறாளே. அது இல்லப்பா, நாமே போய் விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம் நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டு பிடிப்போமே, என்ன சரிதானே? விட்டுத்தான் பிடிக்கணும். ரேகா, உனக்கு புருஷனும் சரியில்ல, அப்பனும் சரியில்ல, ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத, இவங்களால ஒண்ணும் முடியாதுன்னு தெரிஞ்சுதானே நான் தயாரா வந்திருக்கேன். இத பத்திய ஒரு கையெழுத்து போட்டுரு. விவாகரத்து பேப்பர்ஸ். இந்தாங்க. என்னது? தாலி. ஐயோ, யாருக்கு? உங்களுக்கு தான். வெளியே எங்க போனாலும் இத கட்டிட்டு போங்க. என்ன விளையாடுறியா? தாய் மகளுக்கு கட்டின தாலி மாதிரி. கண்ட கண்ட பெண்களை கட்டி தழுவும் போது இது நடுவுல உருத்தும். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றமே நினைப்பு வரும். அதுக்காகத்தான். ஐயோ, ஆம்பளை கழுத்துல தாலியா கருமம், பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கண்ணா, இது உனக்கு உருத்தணும், அவ்வளவுதான், நான் இடுத்துல கட்டிக்கிறேன்னு. தாலி சத்தியமா சொல்றேன், இதை நீங்க கட்டவே கூடாது. சரி. யூ யூ சில்லி கேர்ள். கட்டுன பொண்டாட்டியை கட்டி தழும் போதும் உருத்துதே, என்ன பண்றது? நாதமென்னும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன், ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தாய். நாதமென்னும் கோவிலிலே
தாங்க முடியாத சந்தோஷம். புதுசா ஒரு அம்மா குடியிருந்திருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியுமா? பெரிய பெரிய கார்லாம் வந்து நிக்கிட்டா இருக்கும், பணக்காரங்களா இருக்காது. அப்ப யாருங்கறீங்க? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுல. தெருபுரா கசமுசான் இப்படியே பேசிக்கிறாங்க. பேசிக்கிறாங்களா? ஆமாங்க, அரசியல விட்டா அடுத்த வீட்டு அம்மாவை பத்தி தாங்க பேச்சு. அப்பா அதுதான். அதுதானா? யாருங்கறீங்க? உனக்கு புரியாது, பேசாம இரு. விளை மாதம் தான் எனக்கு புரியாதுங்கிறீங்களா? அடப்பாவி, உனக்கு தெரியுமா? அங்க யாரா வேலைக்காரங்க இருப்பாங்க, மெதுவா விசாரி. என்னம்மா விசாரிக்கிறது? அதானான்னு விசாரியேன். எதுதானான்னு விசாரிக்கிறது? ஐயோ, நான் சொல்றது கேளு. இந்த பந்தை தூக்கி பக்கத்து காம்பவுண்ட்ல ஏறி அதை எடுக்கிற மாதிரி போ. நைசா விசாரி. சரிங்க. ஆமா, விளை மாதம் என்னங்க? உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி சரி, தெரியாம இருக்கட்டும். முதல்ல பந்தை ஏறி. என்ன காப்பாத்துங்க. யார் நீ? இது என்னன்னு சொல்லுங்க. ஹோட்டல் சாப்பாட்டு டவல். நான் அந்த டவல் மாதிரி. அப்படின்னா இந்த டவல் எத்தனை பேர் மடியில கிடந்திருக்கும்? You mean கால்கள்? அனுதாபம் இருக்கட்டும். உங்க வெளியில ரவுடி பசங்க இருக்காங்க, நான் தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். ஒளிஞ்சுக்க இடம் கொடுங்க, என்னை காப்பாத்துங்க. வந்தாச்சு.
நீ அழகா இருக்கியோ இல்லையோ ரொம்ப புத்திசாலி. பின்ன நான் எத்தனை பேரை லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன். லட்சாதிபதி ஆக்கியிருக்கியா? யார? பல கோட்டீஸ்வரங்களே. பேர் என்ன? அருந்ததி. முருகா முருகா. வணக்கம். கோலு ரொம்ப நல்லா இருக்கு. நேத்தே வரலாம் நினைச்சேன், முடியல. உட்காந்துக்கிறேன். எல்லாரும் சும்மா இருந்தா எப்படி? யாராவது பாடுங்களேன். புன்னகை மன்னன் புலி கண்ணன் ருக்மணிக்காக, அந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அந்த பாமா ருக்மணி அத்தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொன்னடி. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. ஏன் ஏன் சிரிக்கிறீங்க? என் பாட்டுக்காகவா? ஓஹோ, நீங்கெல்லாம் இந்த தெரு தானே? ஆமா, இந்த தெருவில் இருக்கிற ஆம்பளை எங்க அத்தனை பேரும் எனக்கு பழக்கம் உண்டு. ஒருத்தர தவிர இந்த கிண்டல் எங்கிட்ட எத்தனை பாக்குடுமா? சரி, நானே எடுத்துக்கிறேன். ஒருத்தர தவறன்னு சொன்னியே, அந்த ஆம்பளை யாரு? அத மட்டும் சொல்ல மாட்டேன். நாளைக்கும் கொலுவுக்கு வரேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரி திடுதிப்புன்னு கொலுவுக்கு வந்துட்டான். ரொம்ப அசிங்கமா போச்சு. சனிய அவையா வந்தா? எனக்கே ரொம்ப அசிங்கமா போச்சு, அதான் நான் மாடிக்கு ஓடி வந்துட்டேன். அவ சொல்றா? என்ன சொல்ற? இந்த தெருவில் இருக்க அத்தனை ஆம்பளைகளும் சிவசிவா அவளுக்கு பழக்கமா? சிவசிவா ஒருத்தர் தவறவா? அந்த ஒருத்தர் யாரா இருக்கும்? சிவசிவா அத மட்டும் சொல்ல மாட்டேன்னு போயிட்டா. யாருன்னு தெரிஞ்சுக்கலனா என் தலையை பிடிச்சிடும் போல இருக்குங்க. எனக்கே பிடிச்சிடும் போல இருக்கே, உனக்கு இருக்காதா? அது யாரா இருக்கும்? கருமி கருமி, சுத்த கருமி பய. அந்த பக்கத்து விட்டு பத்மநாபனாதான் இருக்கும். அப்ப நீங்க ரேகா? நானும் வளர்றேன் வந்து. நான் தான் அந்த ஒருத்தன், நான் தான் அந்த கருமி. சிவா ரேகா சிவா சிவா ரேகா ரேகா. உனக்கு ஞாபகம் இருக்கா ரேகா? நம்மளை சேர்த்து வச்சதே இந்த பட்டன் தான். நான் 12 நம்பர் பஸ்ல வந்துகிட்டு இருந்தேன். அப்ப என்ன பார்த்து பார்த்து சிரிச்ச, பரிகாசம் பண்றியா? கொஞ்சம் எனக்கு ஒரே கோவம். அப்புறம் பார்த்தா நான் பட்டனே போடல, ஒரே வெக்கமா போச்சு எனக்கு. இது பொத்தாம் தச்சு கொடுக்கற அளவுக்கு வந்திருக்க. பொத்தாம் தச்சு கொடுக்கத்தான் பொண்டாட்டி என்ன சில பேருக்கு நினப்பு? பொத்தாம் தைக்கிறவ எல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? மறுபடியும் நீ எதுக்கா இங்க வந்த? தாலி கட்டின பொண்டாட்டி புருஷனை தேடிக்கிட்டு வந்த. என்னடி சொன்ன? இவர் ஊ புருஷனா? இதோ அவர் கட்ட தாலி பல்ல உடப்ப. ஏன் பல்ல உடப்ப? உன்ன மாதிரி கசன் சிஸ்டர் சொல்லிட்டு தலை தொடர்பு வச்சிருக்கனா? பாத்தீங்களா, பரஸ்ரீ சேகம் 10 அடி வாங்குற. அம்மா தாய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தெரிஞ்சும் தெரியாமல் நீ எப்படியாவது இருந்துட்டு போ, அத பத்தி நான் பெருசா கண்டுக்கல. ஆனா என் புருஷனை ஒரே அடியா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா. இந்த தாலி மேலான வாங்க போலாம். பத்தினி சாபம் அப்புறம் பிட்டு பிடிச்ச அலைவே. கொஞ்ச நேரம் இருந்துட்டே வாங்க. பரவாயில்ல. அது எப்படி நடந்து? நான் என்ன சபிச்சிடாதே. நீ என் கழுத்துல கட்டின தாலிய அவ எடுத்து தங்க கழுத்துல கட்டிட்டு இப்ப என் கழுத்து இருக்கா ரேகா? ஆகவே மற்ற பெண்களுடன் தகாத உறவு கொண்டிருக்கும் உண்மை ஊர்ஜிதமாகி விட்டபடியாலும்
தாலி கட்டிய மனைவியான எனக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக நான் கருதுவதாலும் என் கணவரிடமிருந்து சட்டப்பூர்வமான விவாகரத்தை கோருகிறேன். ரேகா, ரேகா, ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து, அப்புறம் பாரு நானோட தள்ளெழுத்த. நான் வாங்கி தரமா விவாகரத்து, ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து. தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒன்னும் இல்லப்பா, ஒரிஜினல் தெய்வம் தெய்வத்தை போடுமா. இதெல்லாம் நம்பாதே, அத்தனை வேஷம், இவன் ஜகதவ பிரதாப. நீ கைத்து போடுமா, ஸ்பெல்லிங் அவருக்கு இல்ல, ஆர் இ கே ஹெச் ஏ. பாத்தியாடி பாத்தியா, என் பொண்ணு இவ கேரக்டர். எனக்கு நல்லா தெரியும். ஏன் அம்மா? தாயே, தயவு செய்து என்ன அத்தான்னு கூப்பிடாதே, இனிமே என் வீட்டுக்கும் வராத. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன். தெரியாதனமா அப்ப உதவி செஞ்சிட்டேன், என்ன விட்டுட. அப்போ இங்க வாங்க, அப்பப்ப வந்து நன்றியை வாங்கிட்டு போக சொல்றியா? இப்பவே நான் மூஞ்சில கர்ச்சீஃப் போட்டுட்டு வந்தேன். நீ நான் கல்யாணம் ஆனவன். கல்யாணம் ஆனவங்க இங்க வர்றதே இல்லையாக்கும். அம்மா தாயே. அம்மாங்காதீங்க, பேரு சொல்லி அழகா கூப்பிடுங்க. உன் பேர் என்ன தாயே? மறந்து போயிட்டேன். அருந்ததி. ஐயோ ஐயோ, ஏ எல்லாரும் அருந்ததி பார்த்துதான் கல்யாணம் பண்ணுவாங்க, நீ போய் இந்த பேரை வச்சுட்டு இருக்க. ஒரு நல்ல பொண்ணா நல்ல வாழ்க்கை அமைச்ச கூடாதா? இதுக்கு என்ன குறைச்சல், பம்புல மாட்டிக்கிற தொழிலா இருந்தாலும் வரி இல்லாத தொழில். மாட்டிக்கிட்ட அப்ப என்ன பண்ணுவேன்? உங்களை மாதிரி யாராவது வந்து காப்பாத்துவாங்களே. சரி, காப்பாத்தல. மதுரையில இருந்து இங்க வந்த மாதிரி மாத்தலாயி வேற ஊருக்கு போயிடுவேன். உங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்பர் வேற உண்டா? அடம்புடிக்கிற நீ. பொண்ணா பிறந்த உனக்கு கேரக்டர் முக்கியம் இல்லையா? எத்தனை கேரக்டர் நான் இங்க சந்திக்கிறேன், அப்புறம் எனக்கு நீ ஏன் கேரக்டர்? இந்த பாரு, இது மகா பாவம். பாவமா? இங்க வர்றவங்கதான் அந்த பாவத்தை பங்கு போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்களே. சில பேர் நேர்மையை விபச்சாரம் பண்றாங்க, சில பேர் அறிவையே விபச்சாரம் பண்றாங்க இதே காசுக்காக. அதை விட இது என்ன கிட்டா போச்சு. என் மனசு ஒன்னால மாத்த முடியாது, உனக்கு அட்வைஸ் பண்ணி ஒன்ன மாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ராமாயணம், மகாபாரதம், கீதை, இது மாதிரி இதிகாசங்கள்லாம் படிக்கணும், அதெல்லாம் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? மது, மது, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண அடிக்கடி வாங்க மது. மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இல்லையா இந்த மிஸ்சிவஸ் மன்மதன். ரேகா, அங்க போனா இந்த பேர் வருது, இங்க வந்தா அந்த பேர் வருது. சிவசிவா சிவசிவா, பாவி கிரகஸ்தா, சிவசிவா சிவசிவா சிவசிவா. ஹலோ, 74525. ஹலோ, ஹலோ, உங்க கூட நான் பேச மாட்டேன், போங்க. பின்ன என்னங்க பேசி பேசி என்ன பிரயோஜனம்?
உங்க முகம் எப்படி இருக்கும்னு நான் எப்படி எப்படி இல்லாம கற்பனை பண்ணி பாக்குறேன். இன்னைக்கு உங்களை பார்த்தே ஆகணும். அப்படியா? சரி, அப்ப இன்னைக்கு சந்திக்கலாமே. உங்களுக்கு வீனஸ் கார்டன் தெரியுமா? அதான், அங்க நீங்களும் வாங்க, நானும் வரேன். சந்திக்கலாம் சாயந்தரம் 5 மணிக்கு. உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? உங்க சௌரியத்துக்காக மஞ்சள் புடவை மஞ்சள் பிளவுஸ் போட்டுட்டு வரேன். பாவாடை. அப்ப நான் கருப்பு பேண்ட் கருப்புல வெள்ளை கோடு போட்ட ஷர்ட். ஹலோ, மஞ்சள். ராங் நம்பர், ராங் நம்பர், ராங் நம்பர். ஒரு நல்ல மஞ்சள் புடவை கிடைக்கலையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டேன் தெரியுமா? குரல்ல இருக்கிற அழகு முகத்துல இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. நியாயமாது? என்ன மட்டும் வர சொல்லிட்டு நீங்க வராம என்ன இப்படி ஏமாத்தலாமா? இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆம்பளை கூட மஞ்சள் ட்ரெஸ்ல வரல. சிரிக்காதீங்க, வயர் எரியுது. வயர் எப்படி எரியும்? பாவம், கண்ணன் தானே எரியணும். உங்க கண்ணத்தை தடை விடணும்னு நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்ப நீங்க வந்துருந்தீங்களா? ஆனா மஞ்சள்ல வரல, மறைமுகமா வந்தேன். எதுக்கா இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? என்ன நீங்க பார்க்காம உங்களை நான் பார்த்து ரசிக்கத்தான். I'm sorry dear. டியர் நான் சொன்னீங்க? எஸ் டியர். ஹலோ 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 மை டியர் ராங் நம்பர். ஹலோ மை டியர் ராங் நம்பர். கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம். கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம். கற்பனை ஓர் ஆயிரம், கற்பனை ஓர் ஆயிரம், ஒரு முறை பார்த்தால் என்ன. ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர். கேட்பதில் தீரும் உங்கள் தாகம், நேரிலே பார்த்தால் என்ன லாபம். கேட்டால் என்ன லாபம், அற்புதம் ஏதும் இல்லை, அதிசயா தன்மை இல்லை. ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர். கேட்பதில் தீரும் உங்கள் தாகம், நீரிலே பார்த்தால் என்ன லாபம். காவிரியின் மீனோ பூவிரியும் தேனோ, காவிரியின் மீனோ பூவிரியும் தேனோ, தேவமகள் தானோ தேடி வரலாமோ. பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும், பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும்.
I don't mind. கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன? ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர். கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம். நேரிலே பார்த்தால் என்ன வெட்டம்? சம்பந்தமே இல்லாத குரல். இத இவங்கள பேர் என்ன? உஷாவா? இல்லை, பார்த்தா.
நான் பேனை கேட்டேன். நான் என் பேரு சொன்னேன். சண்டாளா, டெலிபோன்ல பேசின பொம்மை கண்டுபிடிச்சு கெடுத்துட்டானே பகவானே. இவன் மனசை மாத்த மாட்டியா? தூக்கம் இல்லாம பண்ணிவிட்டானே பாவி. நானே எத்தனை தப்பு பண்ணின மாதிரி இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? உன் புருஷன் ஒரு ஸ்திரீலோலன், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க யார் சார்? சொல்ல மாட்டேன். அம்மாடி அம்மாடி, அவ சோத்துல கொஞ்சம் உப்பு குறைச்சு போடு. உடம்போடு அப்படியும் குறையல என்னால் அவ வெட்டி அவனோடு. அம்மாடி அம்மாடி, நீ அழப்படாது அழப்படாது. டெலிபோனை வச்சிருமா? வச்சிடு. குசு குசுன்னு யாரோட டெலிபோன் பேசினாய்? சொல்ல மாட்டேன், சொல்லப்படாது. மறைச்சு மறைச்சு வைக்கிற விஷயம் இதானே? பல்ல உடப்பேன். அம்மாடின்னு சொன்னேல? ஆமாம். காமன் சொன்னேல? ஆமாம். எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? உங்களுக்கு ஒரு சென்னை வீடு இருக்கு. ஆமாம், அப்படித்தான் வச்சுக்கிய முடிவா? ஹலோ, நான் ரேகா பேசுறேன். இப்ப நான் வர முடியாத நிலைமையில இருக்கேன். உடனே வாங்க. எப்படி இங்க ஒரே மழை? அங்க மழை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? சைனா பசார்ல மழை பெய்யும், சாயந்தரம் மழை பெய்யாது. என்ன வேலைன்னு கேக்குறியா? பாம்பேல இருந்து என்னோட மேனேஜிங் டைரக்டர் வந்திருக்கான். அவன் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கணுமா? பாம்பேல இல்லாத புடவையா? புடவை என்னதும் என்னமோ தெரியல. அவனுக்கு ஏன் ஞாபகம் வந்திருக்கு? செலக்ட் பண்ணுமான்னு கூப்பிட்டு கழுத்து இருக்கிறான். சீ, இல்ல என் காதுக்குள்ள என்ன பேசுறாங்க? என்ன பண்ற? டெலிபோன் கீழ வச்சிரு, இல்லன்னா நம்ம பேசுறதெல்லாம் அந்த கிராஸ் டாக் காரி காரி கேப்பா. சரி சரி, நேரா பேசிக்குவோம். சீக்கிரம் வந்துருங்க. கண்ணகி, மாதவி, பார்கவி, அருந்ததி, ஏபடி இல்ல தொந்தரவு பண்ணல. போயிடுங்க போயிடுங்க. கண்ணகி, மாதவி, அருந்ததி, பார்கவி, என்ன என்ன பகவான் நாமாவே சொல்லிட்டு இருப்பே, இவெல்லாம் யாரு? நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி, நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி. ஏண்டா இப்படி பேத்துற? ஹலோ மைடியர் ராங் நம்பர், கற்பனை ஓராயிரம் ஒரு முறை பார்த்தால் இல்ல. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி எல்லாம் உனக்கு வாழ்வு வரும். ஐயோ, என்னென்னமோ பாட்டு பாடுறாளே. தீட்சதர் வர சொல்லி மந்திரிக்கு சொல்லட்டுமா? மெரிஜால் மெரிஜால் ஹரி மெரி புல்புல், மெரிஜால் மெரிஜால் அரே மெரி புல்புல். பாப்பா, சேப் கார்ல யாரோ ஒரு மாமா வந்துட்டு இருக்கார். சேப் காரா? நம்பர் 888. ஆமாப்பா. அவன் மாமா இல்லடி, மன்மதன் மகாபாபி. நீ ரூமுக்குள்ளவே கதவை சாத்திக்கோ, போய்க்கோ போய்க்கோ. முக்கியமா நீ ரூமுக்குள்ளவே கதவை சாத்திக்கோ. போயிடு போயிடு போயிடு. வாங்க 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 வாங்க. என்ன மிஸ்டர் ஐயர், எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப பேடா இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. பாவம் மூட்டி சுமந்துட்டு இருக்கேன். பாரம் தாங்க முடியல, ஏதோ பெனாத்தின் இருக்கேன். முதல் தடவை ஆத்துக்கு வந்திருக்கேன். காபி போட்டு கொடுக்க கூட ஆத்துக்காரி இல்லை. எங்க போயிருக்காங்க? ஊருக்கு போயிருக்கா. அவ தோப்பலா இருக்க ஆயுஷோமம். ஆயுஷோமம் முத பிறந்தனால? கனகாபிஷேகம், சதாபிஷேகம், ஏதோ ஒரு அபிஷேகம். உங்க பொண்ணு எங்க போயிருக்காங்க? அம்மா ஊருக்கு போல அவ சும்மா இருப்பல, அவளு கூட போயிருக்காள். உங்களை தனியா விட்டுட்டா? ஆமா. இது என்ன செவர்லாம் ஒரே படம்?
எம்ஜிஆர்னா என் பொண்ணுக்கு உசிறு, அவரோட ரசிகை. அப்படியா? எம்ஜிஆர் கீழே என் கார்ல தான் உட்கார்ந்திருக்கார். எம்ஜிஆரா? நான் பார்க்கணும் மாமா. அசடு அசடு. She is beautiful. போய் உள்ள. சகப்பு வழக்கு காலையில் ஏன் எரிகின்றது? வந்தவன் கட்சி ஓட்டு போயிட்டானா? ஏன்பா கற்பு ஓட்டு போனது பத்தாதா? அம்மா, யாரப்பா நீ? மனசாட்சி. மனசாட்சியா? இந்த பஸ் உங்க வீட்டுக்காரதா பாருங்க. ஆமா, நோட்டு நோட்டா பணம் இருந்தோம், திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். நல்ல புள்ள பண்ணி. ரெண்டு ரூபா ஒத்து ரூபா கூட சிறையா மாத்தி வச்சிருக்கேன். புத்திசாலியும் கூட. ஆமா, இந்த பர்ஸ் உனக்கு எங்க கிடைச்சது? பக்கத்து விட்டு படுக்கையில கிடைச்சது. அதாங்க அருந்ததி அம்மா வீடு. சரி, உள்ளவா. ஏன்பா, அவர் அங்க எதுக்காக வந்தாரு? ஏன் வந்தாரு? ராமாயணம் படிக்க. பின் என்னம்மா? சரி சரி போ. ஐயா, சிகரெட் வாங்க கொடுத்த பணத்துல எட்டனா சில்ற அதுலயே இருக்கு. சிகரெட்டா? தம்பி கொஞ்சரு. அவர் சிகரெட் பிடிப்பாரா? சொல்லேம்பா. மத்தவங்களை பத்தி கோல் சொல்றது தப்புங்க. சிகரெட் பிடிப்பாரா? சொல்லு. எப்பவும் பிடிப்பாரோ சொல்ல முடியாதுங்க. மட்டன் சாப்பிடும் போது மட்டும் பிடிப்பாரு. அச்சுச்சோ, மட்டன் மேல சாப்பிடுவாரா? அதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுங்க. இப்ப சொல்வியா? எப்பவும் மட்டன் சாப்பிட மாட்டாருங்க. தண்ணி போடும் போதெல்லாம் மட்டன் வேணும் பாரு. அட பாய் மனுஷா, எப்பெல்லாம் தண்ணி போடுவாரு? எப்ப வந்த பழக்கம் சொல்ல முடியாதுங்க. அருந்ததி அம்மா வீட்டுக்கு வந்து தங்கும் போது மட்டும் தண்ணி போடுவாரு. மரப்பெல்லாம் 10 ரூபா வள்ளிசா குடுத்துருவாரு. இப்படியே 1000 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன். கணக்கு தெரியுமா? மது வந்திருக்கேன். தனியா நின்று கடல் காத்து வாங்குறியா? ஆண்கள் தப்பு பண்றதுக்கு ரெண்டு காரணம். பெண்கள் அழகா இருக்கிறது ஒண்ணு, தனியா இருக்கிறது ஒண்ணு. நீ அழகாவும் இருக்கே, தனியாவும் இருக்கே. எனக்கு தப்பு பண்ணு போல இருக்கு. ஏன் பறிச்சு? இதான் தேடிட்டு இருக்கேன். எப்படி கிடைச்சது? அழக்கடை, பாய்க்கடை, புடவை கடை எல்லாம் சுத்திட்டு பக்கத்து விட்டு படுக்கைக்கு வந்து சேர்ந்ததான். பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். நான் சொன்னேனே, அவாதான் இவா. ஆத்துக்காரி கேஸ் போட்டிருக்காள். எதிர்த்து வாதாடணும் சொன்னார். கூட்டின்னு வந்திருக்கேன். இவா கற்பனை விட ரொம்ப விசித்திரமானவர். மத்த பொம்மநாட்டின் மேல இவருக்கு ரொம்ப அட்ராக்ஷன். கூடவே ஆத்துக்காரி மேல கொள்ள ஆசை, குழுக்கும் ஆசை, மிசிக்கும் ஆசை. கல்யாணமான பொம்மநாட்டியோட தொடர்பு வச்சிருக்க. ராங் நம்பரா? டெலிபோன்ல மாட்டி இருக்க. அவளை தேடி கண்டுபிடிச்சு தொடர்பு வச்சிருக்க. ஐயர், இவர் கேஸ் எடுத்துக்கிறது இல்ல. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஃபெரிலிட்டி. பேர் என்ன? மது. டன். டயல் டி ஃபார் டைவர்ஸ். வாசல போற பாக்கல. டி ஃபார் தசரதராமன், டைவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். சார், என்னுடைய அதுவும் செய்வாங்க. தசரதராமன் புருஷ மூஞ்சில காரி துப்பிட்டா ஒரு ஒய்ஃப். அவன் டைவர்ஸுக்கு போயிட்டான். நான் ஒய்ஃபுக்கு ஜெயிச்சு கொடுத்தேன். போலாம். நீயுமா அந்த தனியா விட்டுட்டு போற? பாம்ப பார்த்தா 10 அடி விலகணும், சாயிர புளிய பார்த்தா 10 மைல் விலகணும். பாவி மனுஷன பார்க்கவே கூடாதுன்னு கல்கண்ண. குட் பை.
இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா இருக்கேன். ரேகா ரேகா I'm alone. மது மது இதோ நான் இங்கதான் இருக்கேன். ரேகா வீட்டுக்கு வந்துட்டேன். மது ரேகா ஹேண்ட்ஸ் அப். இந்த முருகா சரண லெட்டர்ல ஒண்ணு கண்டிப்பா வேணும்னு லாயர் சொல்றாரு. நீதான் வீட்டுக்குள்ள போய் தேடி கொண்டாட முடியும். நானே போயிடுவேன். ஆனா ட்ரெஸ்பாசிங் சொல்லி உன் புருஷன் உள்ள தள்ளி விடுவான். போலீஸ் எனக்கு ஒண்ணு பயம் இல்ல. கமிஷனர் வரைக்கும் போயிடுவேன். ஆனா ஒரு சின்ன சிக்கல், கமிஷனருக்கு என்ன தெரியாது. நீயே போயிடு. எங்க வந்தாப்ல? என்ன பாக்கவா? இல்ல இந்த வீட்டை பாக்கவா? ஆமா. அப்பா அப்படி இருக்காரு, அம்மா அப்படி இருக்காங்க, மாமா நான் எப்படி இருக்கு சொல்லு கண்ணே. அண்ணி என் போல் நான் கேட்கிறேன். சுகம் தானா பெண்கள் எல்லாம் வந்தவள் போ சுகந்தானா சொல்லு கண்ணே. அண்ணி என் போல் நான் கேட்கிறேன். சுகந்தானா பெண்கள் எல்லாம் வந்தவள் போல் நான் தேடினால் கோடி கோடி பெண் இல்லையா? நான் தேடினால் கோடி கோடி பெண் இல்லையா? ஊடலாட நான் இல்லையா? ஊரில் என்ன வீடு இல்லையா? எந்த பெண்ணும் நீயாகுமா? நானே போட்டது. போனா வராது, நல்லா இருக்காது, ஆனா உடம்பு கெடுக்காது. ஒரே ஏக்கம் நாள் வந்தது, தெய்வம் வந்து என்னை கண்டது, தூது சொல்லி துணை நின்றது, மங்கை உன்னை தொழச் சொன்னது, இந்த நேரம் பகை இல்லையே.
சுகந்தனா சொல்லு கண்ணே, அன்னியன் தோல் நான் கேட்கிறேன். சுகந்தனா பெண்கள்லாம் வந்தவள் போல் நான் கேட்கிறேன். இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. இப்போ இடம் மாதிரி நட்ட நடு ஹாலுக்கு வந்திருக்கு, என்ன காரணமோ சொல்றேன். உன் விலாசத்தை கண்டுபிடிச்சு எப்படி வந்துட்டேன் பாத்தியா, வீடும் புதுசா இருக்கு, நீயும் புதுசாவே இருக்க. சொல்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, முந்தி உன் மனசு மாத்திரன்னு சொல்லி உன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் மனசு மாறி. இன்னமும் உன் பேர் அருந்ததுதானே, மாத்திக்கவே இல்லை. சொல்றேன், எதை கேட்டாலும் சொல்றேன் சொல்றேன். ரொம்ப காரி சொல்லும், நான் பாக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க, என்கிட்ட தான் சொல்லணும். நீங்க அங்க வாங்க, நீ பயப்படாத, நீ பயப்படாத இன்ஸ்பெக்டர். நீங்க அவ்வளவு ஒன்றும் பண்ண முடியாது, அவ என்னுடைய மனைவி. அப்படிலாம் பாக்காதீங்க, என் மனைவிக்கு ரொம்ப பயந்த சுபாவம். ஃபூல், அவ என்னுடைய மனைவி. வைத்தியனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட நோயாளி மாதிரி. அப்பா, இதத்தான் சொல்றேன் சொல்றேன்னு சொன்னீங்க. ஆமா. இந்த கேஸை எப்படியாவது ஜெயிக்கணும் சார். நீ என்ன நம்பு, நான் பிள்ளையார நம்புறேன். ஆக வாழ்க்கைய நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு. உனக்கு விஷயம் தெரியுமா, எனக்கு ஒரு மாமா 70 வயசு, இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டுமா, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே வீடு தேடிட்டு இருக்காரு. ஏன், நம்பிக்கைதான், மனுஷனுக்கு நம்பிக்கைதான். ஆனா ஒண்ணு, இந்த கண்ணகி விஷயம் ரொம்ப டேஞ்சர், எதிர்கட்சி வக்கீல் கிழிச்சு விடுவான். அவ ஓராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. 50 பைசா இருக்குமா? 40 பைசாதான் சார் இருக்கு. பரவாயில்ல, குண்டியில் போடு. பிள்ளையாரப்பா, மிஸ்டர் மது, ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க விவாகரத்துக்கு ஒரு நாளும் நான் காரணமா இருக்க மாட்டேன். கேஸ்ல உங்களுக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல மாட்டேன், என்ன நம்பலாம். தேங்க்யூ கண்ணகி, உன்னை பார்க்கும்போது பழைய நினைப்பெல்லாம் எனக்கு வருது. ஏன் வீட்டுக்குள்ளேயே என்ன கூப்பிட மாட்டேங்கிற? டோன்ட் டச் மீ. முந்திலாம் மேம் மேம்னு சொல்லுவியே. ஆமா சொல்லுவேன், இப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா நீ மனுஷன் இல்ல. கண்ணகி, நான் இப்ப கல்யாணம் ஆனவ. உனக்கு கல்யாணம் ஆயிச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே ஆமான்னு தான் பதில் சொல்றது. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது என் கணவர், அவரால் நடமாட முடியாது, கண் பார்வையும் கிடையாது. நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசியன் சுத்திர ஆண்களுக்கு மத்தியில நாட்டுக்காக தன் உயிரையே பணையும் வச்ச வீரரை சந்திச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சோ பணத்துக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கல. மேன் மேன் யார் யாரையோ சொல்லிட்டு இருந்தேன், பட்
He is the real man. Kannagi, yaar adu? Mr. Madhu, dear. Madhu? Oh, oh that man. Oh, that Manmadan. Oh, that fellow. சார் வீடு மாறி வேற எங்கயோ போயிட்டேன் இருந்தாலும் இதே சலூனுக்கு தான் வரேன் ஏன் சார் எல்லாம் ஒரு விசுவாசம் தான் சில பேருக்கு சொந்த பொண்டாட்டினா கூட விசுவாசம் இல்ல அவங்களுக்கெல்லாம் கல்யாணம்ன்றது வெறும் சம்பவம் தான் ஆனா அதுவே பொம்பளைங்களுக்கு சரித்திரம் வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேளுப்பா இருக்குன்னு சொல்லுப்பா அப்ப சொல்லி தொலைக்க சொல்லுப்பா திமுறா பேசுனா சொல்ல மாட்டேன்னு சொல்லுப்பா சரி சார் சொல்லுங்க சார் ரேகாமா முழுகாம இருக்காங்க என்னடா சொன்ன ரேகா கர்ப்பமா இருக்காளா ஆமா ரெண்டு மாசம் ரேகா ரேகா எனக்கு மது மது வந்திருக்கேன் சொந்த மூஞ்சோட வர கூச்சப்பட்டுக்கிட்டு சோப் மூஞ்சோட வந்திருக்கேன் போப்பா மது என்ன மது டைவோர்ஸ்க்கு முன்னாடி புருஷ மனைவி சென்டிமெண்ட் வேண்டி கிடக்கு உள்ள போனி உள்ள போன பாருப்பா உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட கதவு சாத்தியாச்சு ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடாதுப்பா இந்த தசவரன்ல டன் ஆனா ரெண்டு விஷயம் என்ன சார் இந்த கேஸ் நடந்து முடியற வரைக்கும் ஓ காமத்தை கண்ட்ரோல் பண்ணணும் கடந்து அலையப்படாது ரெண்டு எனக்கு இம்மீடியட்டா 1000 ரூபாய் பணம் வேணும் பணத்துக்கு தான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னது நான் ஒன்னதான் மலமார் நம்பிட்டு இருக்கேன் என்ன விளையாடு ஸ்டேட்ஸ் கட்டணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் உனக்கு டைம் இருக்கு திங்க கிழமை பணத்தோட என்ன வந்து பாரு இல்ல நான் கோர்ட்ல ஆஜர் ஆக மாட்டேன் பையில எவ்வளவு வச்சிருக்கேன் பையே இல்லையா உள்ளவா நான் 2 ரூபாய் தரேன் நீ வாங்கிட்டு போ சமயத்துக்கு பாருங்க 1000 ரூபாய் கிடைக்காம போயிடுச்சு நான் ரொம்ப அல்லாடி போயிட்டேன் அப்புறம் பார்த்தா உங்க நினைப்பு வந்தது வந்தேன் இந்தாங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நிதானமா யோசிச்சு அப்புறம் சொல்லுங்க இப்ப புறப்படுங்க ஏன் என்ன இப்படி துரத்துறீங்க தோட்டத்துக்கு போனவர் திரும்பி வர்றதுக்குள்ள போயிடுங்க யாரு உங்க அப்பாவா இல்ல மாமாவா தாத்தாவா ப்ளீஸ் மது ஓகே புறப்படுறதுக்கு முன்னால ஒரே ஒரு ஜோக் நீங்க ரசிப்பீங்க காதல்ங்கிறது புகைப்பட கலை மாதிரி ஏன் தெரியுமா ரெண்டுமே டெவலப் ஆனாதான் ரிசல்ட்டே தெரியும் அதுக்காக கல்யாணம் நடக்காமல இருக்கு இல்ல டைவர்ஸ் ஆகாமல இருக்கு இல்ல எங்க தொழில நடக்காம இருக்கா இந்த பையன் என்ன போன்ல பிடிக்காத விடுறான் என்கிட்ட எவன் உனக்கு எப்படி பா தெரியும் எனக்கு 1000 கிளையன்ஸ் யார் என்னன்னு கேட்டா அது என்னாச்சு பணம் 1000 ரூபாய் கேட்டேனே அட்வான்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்திருக்கேனே காத்துக்கிட்டு இருக்கேனே வா 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 உக்காரு உனக்கு ஒண்ணு தெரியுமா ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது முட்டாளா இருக்கானு நான் இன்னைக்கு 50 நிமிஷமா முட்டாளா இருந்திருக்கேன் எப்படின்னு கேட்கக்கூடாதா எப்படி ஜோடி மாறி போன செருப்போட 50 நிமிஷமா அல்லாடிட்டு இருக்கேன் பாலாட்டம் நான் கேட்கவே மாட்டேன் உலகத்திலேயே இதுவரைக்கும் வரி போடாத சமாச்சாரம் எது தெரியுமா செக்ஸ் சொன்ன சிரிக்க மாட்டியா இன்னொன்னு சொல்லுவேன் காதல்ங்கிறது புகைப்படக்கலை மாதிரி ஏஞ்சல்லு ரெண்டும் டெவலப் ஆனாதான் ரிசல்ட்டே தெரியும் இது நான் சொல்லல என் வைஃப் சொன்னா இன்னைக்கு தான் சொன்னா
உங்க வைஃப் பேர் என்ன சார்? மிஸ்ஸஸ் நசரதராமன். ராத்திரியில கூட்டின்னு வந்து எப்படி ஊர்வலம் வரே? மிஸ்டர் ஐயர், உதவி செஞ்சவங்களுக்கே துரோகம் பண்ணா அதுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க? என்ன ரொம்ப சித்திரவதப்பட்டேன். நான் செஞ்சது மித்திர துரோகம், எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் ராங் நம்பர்னு ஒரு பொண்ணை பத்தி அடிக்கடி சொல்வேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்ப அவளுக்கு என்ன? அது வேற யாரும் இல்ல, தசரதராமனோட ஒய்ஃப். அரி, நம்ம லாயரோட ஒய்ஃப் சார். ஐயர், ஐயர், ஸ்ரீஸ்வர ஐயர். சார், வீட்டுக்கு போல? வீட்டுக்கு எதுக்கு போகணும்? வீட்டுல யார் இருக்காங்க? புரியுது சார், உங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். நல்ல கம்பெனி, என்னோட வீட்டுக்கு வாங்க, நான் கம்பெனி கொடுக்குறேன். குட் கம்பெனி. வீட்ல வேற யாரும் இல்லையா? நான் பாதியானது. பாதியா? அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். பாதியானது தானே? அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க, வரது கொஞ்சம் லேட் ஆகும். அம்மா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நோ, எனக்கு ஒண்ணு. நோ நோ, நீங்க ஏதாவது சாப்பிட தான் வேணும். கொஞ்சம் இருங்க, நான் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நான் இங்க இருக்கேன். பிணம் கூட நாத்தம் அடிக்க 24 மணி நேரம் வேணும். வீட்டுக்குள்ள வந்த மறு நிமிஷமே யூ ஸ்டிங்க். அஞ்சு, இந்த நேரத்துல நீங்க எதை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். Nothing. Nothing. Yes. It is nothing. Female flesh is nothing. அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி வாங்க, ஜன்னல் வழியா பாருங்க. என்ன பாக்குறீங்க? என்னமோ எரியுது. என்னமோ இல்ல, இத போல சததா அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு புரியலையா? நீங்க, நான், என்னுடைய சதை எல்லாமே போய் சேர வேண்டிய கடைசி இடம் ஒரு சுடுகாடு. தாய் இல்லைன்னா இந்த உலகமே நடக்காதுன்னு நினைச்ச பெரும்புள்ளிகள் இங்கதான் வந்து சேர்ந்தாங்க. தன்னை விட அருகே யாருமே இல்லைன்னு நினைச்ச பல பெண்கள் இங்கதான் எரிஞ்சு போனாங்க. செக்ஸுக்காக பேயா அலையிற பல ஆண்களும் இங்கதான் சாம்பலா போனாங்க. செக்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு இன்னமும் நினைச்சா? எஸ், நான் தயார். மை ஃபிளஷ் இஸ் ரெடி. Come on, have it. உங்க ஆசை தீர வரைக்கும், என் உயிர் போற வரைக்கும். Come on, Mr. Madhu. Help me. Come on, boss. No, no, Anju, please. என்ன மன்னிச்சிரு, நான் வரேன். விருந்தாளியா வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டே போகலாம். உன் வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு எல்லா பசியும் போயிடுச்சு. மனிதனுக்குள் விலங்குண்டு தெய்வமுண்டு, மயக்கத்திலே விலங்கு வெளியாவதுண்டு.
புனிதருக்கும் பலவீன புத்தி உண்டு, பூக்களுக்கு அடியினிலும் முட்களுண்டு. ஆண்கள் பண்ற மிஸ்டேக்ஸ் முட்கள் உண்டா? முள்ளு குத்துல என்ன பண்றோம்? எடுத்துறோம், இக்னோர் பண்ணிடுறோம். தனியொருவன் தவறல்ல இயற்கை குற்றம், தாங்குகின்ற இல்லாளே சலனம் இல்லாள், தாங்குகின்ற இல்லாளே சலனம் இல்லாள். மனிதர்களை தெய்வமென மாற்றுதற்கு மனைவியினால் தான் முடியும், மன்னிப்பீரே. ஆண்கள் தப்பு பண்ணினா உங்கள் தான் மன்னிக்கணும், இதுதான் தாத்பரியம். அவ தப்பு பண்ணிட்டே இருந்தா அவளை அதிகமா லவ் பண்ணிடுங்க, அதான் அவளுக்கு கொடுக்கற தண்டனை. இதுதான் சீக்ரெட். பூவாயர் கற்பில் பெருமை புகழ ஒரு மனைவி இருக்க வேண்டிய இப்போ என் புருஷன் வீட்டுக்கு போறேன், நீங்க இருந்து கேட்டுட்டு வாமா. சாந்தாமலை எங்கம்மா போனா? சர்ச்சுக்கு பக்கத்துல ரேகா நிவாஸ் ஒரு வீடு இருக்கு. ரேகா நிவாசா? ஏன்பா சிரிக்கிற? நேத்து அவங்க வீட்டு சவாரி தான். அந்த அம்மா தான் ரேகாவா? எந்த அம்மா? என்னதான் சம்சாரமா இருக்கட்டும், அதுக்காக இப்படியா? ஏன்பா சிரிக்கிற? நேத்து அவங்க உட்காந்து நினைச்சேன், சிரிச்சேன். ஏ, அவர் எங்க உட்காந்துருந்தாரு? நீங்க உட்காந்து இருக்கீங்களே அந்த ரைட்டு மூலையில. அந்த பொம்பளை? அவங்களும் அதே ரைட்டு மூலையில தான். அது எப்படி இப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துல? இது கூடவா புரியல, அவரு வடியில அந்த பொம்பளை. சரி சரி, வண்டி திருப்பு. அப்போ ரேகா நிவாஸ் மனுஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி இருக்கணும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இருந்தார்? யாகேர் வாழ் பாடுறார், ஒக்க மாட்ட ஒக்க பானமோ ஒக்க பத்னி வ்ரதுடே மனசா. ஒரே வார்த்தை, ஒரே பானம், ஒரே பத்னி அப்படிங்கிற விரதத்தை மனசில் உடையவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. கனகா, மனுஷனுக்கு நிம்மதி எப்ப தெரியுமா? பேங்க்ல நிறைய பணம் இருக்கணும், பயத்துல ஜீர்ண சக்தி இருக்கணும், வீட்டுல சம்சாரம் சாதுவா இருக்கணும், கூடவே சமையல் காரியம் சைலண்டா இருக்கணும். ஒத்த தும்மல் ரட்ட தும்மல் அவளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க தான் சரியான கேரக்டர். துரோகி, காமாண்டரா, ஸ்ரீலோரா, என் முன்னால் நிக்காதரா? ஐயோ, பெரிய பாவச்சமா வந்து நிக்கிறது, பாத்துட்டு இருக்காதீங்க, அத அடிச்சு விரட்டுங்கோ. போய்கோடா, போய்கோடா, போய்கோடா. பெரிய கழுத்த இருப்புப்பா, சேதி இப்ப நான் ரொம்ப கர்வமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் ஒய்ஃப் கர்ப்பமா இருக்கிறா. கதவெல்லாம் சாத்தியாச்சு, இப்ப சொல்லு. உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தர போறேன். புதிர் போடாத, விஷயத்த சொல்லு. அப்பாவுக்கும் சமையல்காரி கனகத்துக்கும் தொடர்பு இருக்குமா? சி, பொடி ஆசடு. நம்ம முன்னால கை கட்டி நிக்கிறவ, அப்பா முன்னால காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருந்தாமா? சும்மா இருடி ஆசடு. என் கண்ணால பார்த்தமா, ரெண்டு பேரும் வாய முடிடி ஆசடு. அப்படியே பார்த்திருந்தாலும் அது என்கிட்ட ஏன் வந்து சொல்ற? அசல அசல, உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்றது? எல்லாம் எனக்கு தெரியும்டி. தெரியுமா?
ஒரு தடவை தும்மினா கூடாதுன்னு அர்த்தம், ரெண்டு தடவை தும்மினா சரின்னு அர்த்தம். இது அவங்க பரிபாஷை, அதுவும் எனக்கு தெரியும். அப்போ எல்லா விஷயங்கள்லயும் அவ சம்மதமும் கேட்டுதான் அந்த குடும்பம் நடக்குதா? ஆமா, அதுல என்ன தப்பு? எனக்கு அடுத்த ஸ்தானம் அவளுக்கு தானே. என்ன, எனக்கு இதெல்லாம் தெரியும்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. தெரிஞ்சா தெரிஞ்சு போச்சேன்னு அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். பாவம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏமா இவ்வளவு நாளா சும்மா இருந்திருக்கீங்க? உமாரி கோர்ட்ட கேஸ்னு ஊர் பூரா தண்டவரப்பட சொல்றியா? என்கிட்ட சொன்னது இல்லையாமா? ஏன் சொல்லணும்? இதே என் கணவரை பத்தின ரகசியம், உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உபன்யாசம் நடக்கிறதுக்கு ஏண்டா வந்தாய்? ஏன் வந்தாய்? சில பேர் எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டாக்குவா, சில பேர் எப்ப போறாளோ அப்பதான் சந்தோஷத்தை உண்டாக்குவா. அப்படிப்பட்டவன்டா நீ, யோக்கு மரண தண்டனை கொடுக்கணும். சத்காரியங்கள் பண்ணுன்னு நான் பாட்டுக்கு தேவையான இருந்து உன் பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டு மனசு ஒடிஞ்சு போயிட்டு. ஒரு நல்ல மனுஷன் மனசு உடைஞ்சு போறதுக்கு பதிலா உன்ன மாதிரி 100 துஷ்டன்மார்கள் ஒழிஞ்சு சாம்பலா போகலாம். என்னடா பார்க்கிறாய், மரியாதை இல்லாம பேசுறானு பாக்குறியா? வேலையை ராஜினாமா பண்ண போறேன், அப்புறம் நோக்கல மரியாதை. இந்தாரா ராஜினாமா லெட்டர், ஈழத்துணி மாதிரி நெஞ்சு கணத்துண்டே இருந்ததுரா இத்தனாளா? இருக புரிஞ்சுட்டேன், போடா. காமாந்தகாரன்டா நீ, உடம்பு பூரா துருப்பிடிக்க போறதுடா. ஊர் பூரா இந்த லோகம் பூரா உன் குழந்தைகளாவே நடிக்க போறது. உன்னை விரட்ட போறது, ஓட ஓட விரட்ட போறது. போய்க்கடா. சரி, ஓட முடியாது. துரத்தாதீங்க, நான் திருந்துட்டேன். இனிமே எந்த போகத்தையும் செய்ய மாட்டேன். மத்த பெண்களை மனசால கூட நினைக்க மாட்டேன். சபலத்தை அடி ஓட விட்டுட்டேன். ஆர்த்தி கேஸ் ஜெயிச்சாச்சு, கேஸ் ஜெயிச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு விவாரத்து கிடைச்சாச்சுன்னு சொல்ல வந்திருக்கேன். ஆமா, இனிமே நீங்க மிஸ்ஸஸ் மதி இல்ல ரேகா? இல்ல, நான் மிஸ்ஸஸ் மது தான். கணக்கு தும்பிட்டாள, விட்டுருங்களேன். கொஞ்சம் மது, Thank you.
சரி தேவர்